ஸோ ஒவ்வொருத்தரும் இங்கே பேசும்போது குறிப்பிட்டாங்க இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு. கண்ணே இப்போ தெரிஞ்சுக்கங்க, சினிமா சாதாரணமாகலாம் எடுக்க முடியாது, சிரமப்பட்டால் தான் எடுக்க முடியும். எடுத்த கடைசியில் ஒரு சிரமம் இருக்கு பாரு மகனே, உலகத்தில் பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரசவ வேதனை, அதுக்கடுத்தது உனக்கு தெரிய போகுது. அந்த ரெண்டு வேதனையும் சோதனையும் நம்ம ஏத்துக்கிட்ட மனதளவுல ஏத்துக்கிறவன் தான் சினிமா எடுக்க வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. இந்த வேதனையும் சோதனையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா இல்லைன்னா கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்க இவங்க. அது அடுத்த சோதனை. அந்த சோதனையில நீ ஜெயிச்சாதான் நீ ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியும். இது நான் வரும்போது இருந்தது, நீங்க வரும்போதும் இருக்கு. இது பொதுவான ஒரு விஷயம். இந்த படத்து ட்ரெய்லரை பார்த்தேன். இந்த படத்து ஹீரோவை பற்றி சொல்லணும்மா. வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான பிள்ளை, வெரி வெல் பிஹேவ்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தன் கதையை கேட்டு பிடிச்சதுன்னா தான் பண்ணுறாரு. அவர் பண்ண ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு போட்டி போடணும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இஸ் டெடிக்கேட்டட் ஒரு ஆக்டர். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இத்தனை புதுமுகங்களையும் ஒரு புதுமுக இயக்குனரையும் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த சமயத்தில் ஒரு படம் பண்றாரு பாருங்க, அதே ஒரு மிகப்பெரிய தைரியம். பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே ஓடுற குதிரையில ஏறிட்டு ஏமாத்துறாங்க. பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏங்க முதல்ல ஓடின குதிரையை இப்ப அது பழைய குதிரை அப்படின்றாங்க. எப்படி எல்லாம் சோதனை பண்றாங்க தெரியுங்களா? ஒரு கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிறவுக்கு ஒரு சரியான ஒரு கதாநாயகர்கள் தான் வந்து நம்மளை பொறுத்தவரையிலும் இந்த திரையுலகம் தெய்வமாக கொண்டாடுவார்கள். அந்த காலத்தில் ஒரு படம் நஷ்டமாயிடுச்சுன்னா புரட்சி தலைவர் ஃபோன் பண்ணி அடுத்தது நம்ம ஒரு படம் பண்ணலாம், சம்பளம்லாம் எதுவும் பேச மாட்டாரன், அவ்வளோ படம் ஓடலன்னா அடுத்தது. அதே மாதிரி சிவாஜி சார், அதே மாதிரி ஜெய்சங்கர் சார், நடிகர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர்களோட மூத்த புள்ள மாதிரி இருப்பாங்க. அப்பனுக்கு வயிறு வலிச்சதுன்னா நம்ம தான் மருந்து போடணும், அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அந்த உறவு முறை இருந்தால் மட்டும்தான், இருக்கிற வரையிலும் சினிமா நல்லா இருந்தது. அப்கோர்ஸ் 90s வரையிலும் அப்படி சொல்லலாம். இப்போ ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சு அது இதாகிச்சுன்னா அந்த டைரக்டரையே வெட்டி விட்டுறாங்க, தயாரிப்பாளர் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க, இந்த பிரச்சனையே வேண்டான்னு ஃபோன் நம்பரையே மாத்திக்கிறாங்க இல்லையா. முதல்லலாம் எப்போ பார்த்தாலும் நிறைய ஹீரோக்கள் கூடவே இருப்பாங்க நம்ம ஆளுகளாம், அது குறிப்பாக ஹீரோயின்ஸ் கூடவே இருக்கிறாள் இவர் யாரு, தேவராஜ். தேவராஜ் வந்து ஒரு ஹீரோவோட ஒரு ஃபோட்டோ வந்தோன்னா ஹீரோயினோட 100 ஃபோட்டோ வரும். அவர் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறான்னு தெரியல. நம்மளாம் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க மற்ற பத்திரிகையாளர். ஆனால் ஒரு காலத்தில் எல்லா ஹீரோக்களும் ப்ரெஸ் கூட உட்காந்து சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. அந்த வசந்த காலம் இல்லாமல் போச்சு அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்தை சோகத்தை ப்ரெஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. இன்ஃபேக்ட் நான்லாம் ஷூட்டிங் போனேன்னா என்னுடைய கதையை ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவேன், ஃபுல் கதையும் சொல்லுவேன், இன்டர்வெல்லில் கொண்டு வந்து நிறுத்திடுவேன். அவங்க அன்னைக்கு போறவங்க எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க, நாளைக்கு இன்டர்வெல்லையும் கேட்டு போயிடும், இன்டர்வெல் பின்னாடி என்னன்னு கேட்டு போறேன்பாங்க. தட் வாஸ் த ஸ்பிரிட் ஆஃப் பிரஸ் அண்ட் த கிரியேட்டர். அது இல்லை இன்னைக்கு யாரும் முழு கதையை சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. முழு கதையை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அப்பா போதுன்ற சாமி என்றுவீங்க போல. ஆக எங்க எங்க என்ன தேவைன்றது நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வெற்றி வந்து தேர்ந்தெடுக்கிற கதைகளுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான கதைக்களம். அது டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, சினிமாட்டோகிராஃபர் எப்படி பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காருன்றதெல்லாம் இருக்கட்டும். பட் ஒரு ஹீரோவா அவர் நினைச்சா இன்னைக்கு வந்து ஒரு 10 பேருக்கு படம் கால் ஷீட் கொடுக்கலாம். பட் இந்த கதையை தேர்வு செஞ்சு அவர் நடிச்சிருக்காருன்னா தேர் இஸ் சம்திங் இன் இட். ஏன்னா அந்த கார்ல வர்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே போதும். அந்த அக்ஷயா பின்னாடி உட்கார்ந்துட்டு
அது இவரை கொஞ்சம் இவன் எந்த விஷயத்திலும் அவன் முகபாவனையை மாற்றாம எக்ஸலன்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அப்புறம் டான்ஸ் ஆடுறீங்க அது தெரியல, அது அதுக்கப்புறம் லவ் வந்துருச்சா இல்லை லவ்வை வெளிப்படுத்தாம நீங்க வந்து அவளை கடத்திட்டு போறதுக்காக வந்தீங்களா, ஐயோ காதலியே கடத்துறமேன்னு ஒரு மாதிரி வரப்பா இருந்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கதையை தெரியாது. பட் தெர் இஸ் அ வேரியேஷன் இன் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு மிகச்சிறந்த நடிகனை நம்ம தமிழ் சினிமா வந்து கண்டிருக்குன்றதுக்கு அந்த ஒரு காட்சி போதும். நிச்சயமா நீங்க நல்லா வருவீங்க தம்பி, இந்த படம் நல்லா ஓடணும். மியூசிக் டைரக்டர் வந்தார் எனக்கு, அதுக்கு பண்ணேன். யூடியூபுக்கு மியூசிக் எதுக்கு பண்ணாலும் மியூசிக் தான், பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது மியூசிக். நீங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லணும், அதுதான் மெயின். அப்பா அம்மாவுக்கு வீட்டில் போய் சொல்லிக்கலாம். அப்புறம் ஹீரோயின் சொன்னாங்க மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க, அது கண் கலங்கிடுச்சு. அந்த குழந்தை இப்போ தான் சீரியலில் போய் நடிக்க ஆரம்பிச்சு அந்த சோகங்களை எல்லாம் இங்கே கொண்டாந்து கொட்டிடுச்சு போல. சோக சீன் நடிச்சா மணி, யூ ஆர் ட்ரூலி இன்வால்வ்டு, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷனலாக இருந்தது உங்கள் ஸ்பீச்சு. நான் அதை நினச்சிட்டேன், சரி இது சீரியலில் நடிச்சு நடிச்சா நடிக்க நடிக்க வந்தவொடனே கண் போல போல கடி சரி கண்ணா, அது அழுகிறது நல்லது, அழுகிறத மாதிரி அதாவது அழுக என்பது மிகச்சிறந்த மருந்து. மனசுக்குள்ள இருக்கிற எல்லா துன்ப துயரங்கள் மட்டும் இல்லை கெட்ட விஷயங்கள்லாம் கண் வழியாக போயிடும். நம்ம பார்க்கறது எத்தனை கெட்ட விஷயங்களை பார்க்குறோம் யூடியூப்ல, அதில் இதில் ரீல்ஸை பார்த்தாவே கண் ரொம்ப கெட்டு போயிடும், மனசும் கெட்டு போயிடும். இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணாத லொல்லுக்கெல்லாம் சினிமா பண்ணுது, இந்த ரீல்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு இது கொண்டாடணுங்க, சென்சார் கொண்டாடணும், பயங்கரமாக ஆடுறாங்க. அது வேற பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும், வேற இருக்குது திருப்பி திருப்பி அடுத்து இதை விட பெட்டராக வருமானு இன்னங்கடா. அது அப்புறம் எங்கே சினிமா ஜெயிக்கும்? ஸோ ரீல்ஸுக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக வச்சு. கரெக்டாக அசிங்கமாக இருந்த ரீல்ஸுகளுக்கு நான் சொல்கிறேன், இப்போதைக்கு சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதினேன் ரீல்ஸை பற்றி, கரெக்டாக அந்த பாட்டு வழி வரும்போது தெரியும் ரீல்ஸை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு படத்தில். ஸோ மிகச்சிறப்பான நடிகை நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கும் அன்பு தம்பி. நான் அவர் கூட நான் ஒரு படத்தில், அவர் நடிக்கிற படத்தில் நான் ஒரே ஒரு சீனில் கடைசியாக அவருக்கு தெரியாமல் நடிச்சிட்டு வந்தேன், அவர் தான் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க, உன்னுடைய நல்ல நடிப்புக்கு முன்னாடி நான் எங்கே வந்து கெடுத்துருக்க போகிறனோன்னு தெரியல, பட் எனிவே அங்கேயும் சொன்னாங்க ரொம்ப தன்மையான ஹீரோ, இப்படியெல்லாம் ஒரு ஹீரோவை பார்க்க முடியாதுன்றது. இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருமே வந்து கைதட்டி வரவேற்க வேண்டிய வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம், அதனால் கைத்தட்டிடுவோம் தம்பிக்காக. மீண்டும் மீண்டும் இதே மாதிரி இருங்க, உங்களை மாற்றிக்காதீங்க, டேக் எ குட் சப்ஜெக்ட், டூ அ டெடிக்கேட்டட் பர்ஃபார்மன்ஸ், ப்ரொடியூசர்களுடைய கதாநாயகனாக இருங்க. ஆனால் உங்களுக்கு கதை பிடிக்கலன்னா நீங்கள் படமே பண்ண வேண்டாம், பிடிச்ச கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. அப்புறம் வினு பிரியா அவங்க ஒரு ரகசியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க, அது எனக்கு மட்டும் சொல்லிட்டாங்க, நான் அதை சொல்ல முடியாது, சொல்லாதீங்க சார் அப்படின்ச்சு. நான் எவ்வளவு அதாவது ஒரு படத்து மேலே எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தா அப்படி ஒரு தைரியமான நல்ல நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க டைரக்டர் சார், நீங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு, ஒரு குடும்பமாக உட்காந்துருக்கீங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹியர், சினிமாட்டோகிராஃபர்லேருந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்கும், உதவி இயக்குநர்கள் கோ டைரக்டர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இதில் என்னென்னா முதல் முயற்சியாக இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிற முருகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருன்னே தெரியாது எனக்கு, திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி வர வாங்கண்ணே நீங்கள் வரணும், உங்களையும் பேரரசர்னே உங்கள் சங்கத்திலேருந்து நாங்கள் கூப்பிட்டுருக்கோன்னாரு. ரெண்டாவது யாருப்பா ஹீரோ என்ன நீ யார் எந்த ஊர் ஒன்றுமே தெரியாது. அப்புறம் வச்சுட்டாரு நான் அந்த நம்பரை மறந்துட்டேன். நீ மத்தியானம் வந்து எனக்கு ஒரு உறுத்துதல், ஏதோ ஒரு தம்பி கூப்பிட்டாரே, அப்புறம் உடனே நம்ம சங்கத்துக்கு ஃபோன் அடிச்சதே ஒரு தம்பி கூப்பிட்டாரு முருகன் பேர் சொன்னார், திருப்பி அவர் கூப்பிட சொல்லி எப்படியாவது பிடி,
அது என்னைக்கு ஃபங்க்ஷனு எப்போ ஃபங்க்ஷன் கூட எனக்கு தெரியாது. இந்த நமக்கு ஒரு இதை அனுப்பியிருந்தாரு, அதில் என்னைக்கு டேட்னே போடல. கரெக்டா எனக்கு வந்ததில் டேட் போடல, டைம் மட்டும் இருந்தது. அதை அவரே டவுட்டில் இருந்திருப்பார் போல் இருக்கு. உடனே ஃபோன் பண்ணி கேளுன்னா உடனே இன்னைக்கு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தம்பி கூப்பிட்டாரு. இது எதுனா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகலாம், பட் சினிமாவில் வர்ற ஒவ்வொருத்தரையும் வாழ வைக்கக்கூடியது நம்மளோட கடமை. அந்த சினிமா இல்லைன்னா நம்ம இல்லை.